116வது பிறந்த நாள் மற்றும் 61வது குரு பூஜை நாள். இன்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அவருக்கு மரியாதை செலுத்த வருகை தந்தோம். திரு பசும்பொன் திருமகனார் அவர்கள் இந்திய விடுதலைக்காக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடன் இணைந்து பல போராட்டங்களை நடத்தி பல முறை சிறைக்கு சென்றவர். நேதாஜி அவர்கள் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்கிய காலத்தில் அந்த கட்சியிலே இணைந்து செயல்பட்டவர். 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர். பன்முக தன்மை உடையவர். இந்திய விடுதலைக்காக பல போராட்டங்களை நடத்தியவர். அதேபோன்று ஆங்கிலேய காலத்தில் குற்றப்பரம்பரை சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதை பல போராட்டங்களை நடத்தி 1946 அந்த சட்டத்தை ரத்து செய்தவர். ஒடுக்கப்பட்ட மக்கள் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்ல வழிவகுத்தவர். ஒரு சமூக நீதி போராளி, ஆன்மீகம் அதிக உணர்வு உள்ளவர், தொழிற்சங்கத்தை நடத்தியவர். இப்படி பன்முகை தன்மை உள்ள ஒருவரை ஒரு சமூகத்திற்குள்ள ஒரு வட்டத்திற்குள்ள அவரை அடக்கக்கூடாது. ஒரு விடுதலை போராளியாக, சமூக நீதி போராளியாக, ஆன்மீகவாதியாக, மக்களுக்காக போராடிய ஒரு தலைவராக நாம் பார்க்க வேண்டும். அவருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே மரியாதை செலுத்த வரவேற்பு தந்திருக்கின்றோம். அவருடைய கனவு தமிழக வளர்ச்சி, குறிப்பாக தென் மாவட்டம் பிரச்சனை இல்லாமல் வளர்ச்சி அடைய வேண்டும், தொழில் வளர்ச்சி அடைய வேண்டும், அனைத்து சமுதாயங்களும் அமைதியான முறையில் வாழ வேண்டும் என்று அவருடைய கனவு. அதை நனவாக்க கட்சி, ஜாதி, மதம், இனம், மொழி பார்க்காமல் நாம் எல்லாம் ஒற்றுமையாக செயல்பட்டு தமிழ்நாட்டை வளர்ச்சி அடைய நாம் முயற்சி செய்வோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து நன்றியோடு எடுக்கிறேன். நன்றி.